பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆகாதவனோடே கலவாதே என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் ஆகாதவனோட கலவாதே வேத புஸ்தகத்திலே யாத்திராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக கொடுமையுள்ள இருக்க வனோட கலவாயாக ஆகாதவனோட கலவாயாக டு நாட் புட் யூர் ஹேண்ட் வித் யூ ஷால் நாட் ஜாயின் வித் விக்கட் பொல்லாதவன் துன்மார்க்கன் அதைத்தான் ஆகாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகாதவனோட கலவாதே அவனோடு ஐக்கியம் கொள்ளாதே நெருங்கி பழகாதே என்று ஒரு பெரிய எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் வாசித்த வசனத்தில் குறிப்பாக ஒரு காரியம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது பிறனுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுவதற்கு அல்லது பொய் சாட்சி சொல்லுவதற்கு நீ வந்து ஆகாதவனுடைய தூண்டுதலினால் அவனோடு கூட சேர்ந்து நிற்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஆக மொத்தத்திலே ஆகாதவர்கள் யாரோடும் நாம் கலவாதிருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரியமாக இருக்கின்றது அல்லேலூயா ஸ்தோத்ராம் குறிப்பாக யோசபாத் ராஜாவுடைய வாழ்வில் நடந்த மூன்று சம்பவங்களை வைத்து நான் இதை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலும் ரெண்டு நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் தொடங்கி இருபதாம் அதிகாரம் மட்டும் இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்வின் ராஜபாரத்தின் சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இதிலே த யோசபாத் என்கிற யூதாவின் ராஜா தாவீதின் வம்சத்தில் வந்த ராஜா மிக நல்ல ராஜாக்களில் ஒருவர் பொதுவாக யூதாவின் ராஜாக்கள் அதாவது எருசலேமையும் அந்த யூதாவையும் பென்னியமீனையும் எருசலேமில் இருந்து ஆண்ட ராஜாக்கள் தாவீதின் வம்சத்து ராஜாக்கள் இவர்கள் இவர்களில் அநேக நல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பிரிந்து போன பத்து கோத்திரங்கள் அடங்கின இஸ்ரவேலின் ராஜாக்கள் இஸ்ரவேல் வடநாடு யூதா தென்னாடு அந்த இஸ்ரவேலில் எழும்பின ராஜாக்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐந்தும் பொல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவள் ஆரம்பமே சரியில்லை எரோபியாம் காலத்திலே பிரிந்து சென்று உடனே கண்டுக்குட்டியை செய்து விக்ரத்தை ஆராதித்து ஜீவனுள்ள தேவனை விட்டு வழிவிலகி போய்விட்டார்கள் அப்படியேதான் அவருடைய காலங்கள் போனது யூதாவோ கர்த்தரோடு இருந்தார் யூதாவின் ராஜாக்கள் தாவீதின் வழியில் பலர் நடந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த யோசபாத் என்கிற ராஜாவும் நல்ல ஒரு ராஜா தன்னுடைய முற்பிதாவாகிய தாவீதின் வழியிலே நடந்த ஒரு நல்ல ஒரு ராஜா அவடத்தில் அநேக நற்காரியங்கள் உண்டு அவர் தன் தகப்பனாகிய ஆசா அவரும் ஒரு நல்ல மனுஷன் அவர் செய்த நல்ல காரியங்களை இவர் தொடர்ந்தார் தொடர்ந்து பாவம் அக்கிரமம் என்பவைகளுக்கு எதிராக நின்றார் லட்சியான புணர்ச்சிக்காரர்கள் இந்த காலத்தில் உள்ள ஓரினச் சேர்க்கையாளர்கள் போன்றவர்கள் இவர்களில் அநேகரை அவருடைய தகுப்பனார் தேசத்தை விட்டு அகற்றினார் சிலரை விட்டு வைத்திருந்தார் அந்த சிலரையும் யோசபாத் தேசத்தை விட்டு விலக்கி தேசத்தை சுத்திகரித்தான் விக்கிரக ஆராதனைகள் முற்றுமாக ஏற்கனவே ஆசா காலத்திலே அகற்றப்பட்டது அதை இவர் இன்னும் கூட தீவிரமாக முற்றிலும் அகற்றி யூதாவை ராஜ்யம் முழுவதையும் அவர் சுத்திகரித்தார் அதோடு கூட இவரிடத்திலிருந்து ஒரு விசேஷம் இவர் சிலரை நியமித்து அந்த கிராமங்கள் தோறும் போய் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிப்பதற்கு சம்பளம் கொடுத்து அப்படிப்பட்ட போதகர்களை ஏற்படுத்தினார் இந்த ராஜாவும் கூட சில வேளை அந்த நியாயப்பிரமாணத்தை போதித்திருக்கிறார் என்றும் சரித்திர குறிப்பு சொல்லுகிறது அப்படி தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சட்டத்திட்டங்கள் இவைகளை தன்னுடைய மக்களெல்லாம் அறிய வேண்டும் எல்லாரும் ஆண்டோர் பிரியமாய் வாழ வேண்டும் என்கிற விஷயத்திலே இவர் அதிக முயற்சிகள் எடுத்திருக்கிறார் இவர் சென்ற எல்லாம் ஜெயித்திருக்கிறார் குறிப்பாக மூன்று கூட்டத்தார் சேர்ந்து இவரை எதிர்த்த வேளையிலே அம்மோன் புத்திரர் மோபா புத்திரர் அவளோடு சேர்ந்து ஆஹ் இன்னொரு கூட்டத்தார் மூன்று பேர் சேர்ந்து எழுத்த பொழுது கர்த்தரை நம்பி தைரியத்தோடு நின்று மக்களை திடப்படுத்தி ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லி மக்களை திடப்படுத்தி கொண்டு போய் அந்த பெரிய யுத்தத்தை எளிதாக ஜெயித்தார் அல்லே லூயா ஜெயித்துவிட்டு நாலாம் நாளிலே பராக்காவிலே கூடி தேவனை அவள் துதித்து மகிமைப்படுத்தினார்கள் அல்லே லூயா இப்படி அநேகம் நற்காரியங்கள் அவர் செய்தார் ஆஹ் அவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தவர் மூன்று காரியங்களிலே இந்த இப்பொழுது நான் சொன்ன ஆகாதவனோடே கலவாதே என்கிற அந்த வார்த்தையை கோட்டை விட்டுவிட்டார் விட்டார் அதனால் அவருக்கு வந்த கஷ்டங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் தாவீதின் வழி நடந்தாலும் ஆசாவின் வழி நடந்தாலும் தேவனு பிரியமாக நடந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த கூட்டுக்கட்டு சரியில்லைன்னு சொல்லும் பொழுது அங்கே எத்தனையோ கஷ்டங்கள் வருகிறது அதுதான் இன்றைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக ஆவியானவர் தர விரும்புகிறார் நாம் ஒரு பாகத்திலே ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறோம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் சர்ச்சுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக வருகிறோம் பைபிள் வாசிக்கிறோம் ஜோம் பண்றோம் ஆண்டோடைய வழிகளிலே நிறைய காரியங்களை நம்ம தெளிவா நடக்கிறோம் நல்லா நடக்கிறோம் உபதேசத்து கீழ்படிந்து நடக்கிறோம் சாட்சியாய் நடக்கிறோம் எல்லாம் நல்லதாக இருக்கும்போது அந்த ஒரு சிலரோடு வைத்திருக்கிற ஐக்கியம் அது கர்த்தருக்கு பிரியமில்லாததாக இருக்கிறது இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த நபர் யார் அந்த ஆகாதவனோடு கலவாதைன்னு சொல்றாரே அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்க தனிப்பட்ட முறையில் அல்ல குடும்பமாக நீங்க எந்த ஆளோட சேரக்கூடாது எந்த ஆளோட நீங்க அதிகம் ஐக்கியம் கொள்ளக்கூடாது அதை உங்களுக்கு தெளிவா ஆண்டோர் காட்டி தருவார் அப்போ நீங்கள் அதை குறித்து அந்த காரியத்தில் ஒரு ஜெயம் எடுக்கணும் அல்ல லூயா எனவே இந்த செய்தி சொல்லப்படும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் இந்த செய்திக்கு முன்பாக நிறுத்தி கவனிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் என்று மிக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த இவ்வளவு மேன்மையான இந்த ராஜா செய்த ஒரு காரியத்தை பாருங்கள் ரெண்டு நாளாகமம் பதினெட்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் ரெண்டு நாளாகவும் பதினெட்டு ஒன்று யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து இந்த வார்த்தையை கவனியுங்கள் யோசபாத்துக்கு அவன் ஆண்டோர் பிரியமாய் நடந்தபடியினால் கர்த்தர் மிகுந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தார் கனத்தை கொடுத்திருந்தார் அவர் ரொம்ப ஹானரபிளா இருந்தான் அவன் ரொம்ப ப்ராஸ்பரா ப்ராஸ்பர்டா இருந்தான் நல்லா இருந்தான் செழிப்பாகவும் இருந்தான் கனத்துக்குரியவனாகவும் இருந்தான் மென்மையாக இருந்தான் திடீரென்று என்னாச்சு ஆகாபோடு சம்பந்தம் கலந்தான் ஆகாப் யாரு இஸ்ரவேலுடைய ராஜா அந்த பத்து கோத்திரங்கள் வடதேசம் அங்கே ராஜாவா இருக்கிறவன் ஆகாப் அவனை பற்றி பைபிள்ல எத்தனையோ முறை எழுதியிருக்கிறது அவன் பொல்லாதவன் பொல்லாப்பு செய்தவன் பயங்கரமான பொல்லாப்புகளை அவன் செய்தவன் அவனுடைய மனைவி ஏசபேல் அவள் அவனை பொல்லாப்பு செய்ய எப்போதும் தூண்டிக்கொண்டே இருப்பாள் ஒரு பெரிய ஒரு உதாரணம் நாபோத்தின் தோட்டம் நாபோத் தன் பிதாக்கள் தனக்கு கொடுத்த சுதந்திர ஒரு ஆகிய ஒரு இடத்துல தோட்டத்தை நட்டு வளர்த்தி எடுத்து கொண்டிருந்தான் ராஜா திடீர்னு பார்த்தா என்னுடைய அரண்மனையோடு பக்கத்தில் இது இருக்குதே அதை நம்ம நமக்கு சொந்தமாக்கி ஒரு கீரை கொல்ல வைக்கலாமே என்று சொல்லி யோசித்தான் யோசித்து அதை தனக்கு சொந்தமாக்க முயற்சித்தான் நான் போது சொன்னால் ராஜா நீங்கள் எதை கேட்டாலும் தரலாம் ஆனால் இது என்னுடைய முன்னோருடைய சுதந்திரம் அதை நான் சும்மா தூக்கி கொடுக்க முடியாது தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னான் ரொம்ப சோர்வோடு வந்து படுத்து கிடந்தான் இயேசுல் அவனுடைய அகாபுடைய மனைவி என்ன ராஜா இப்படி படுத்திருக்கீங்களே அப்படி கேட்கும்போது அவர் இதை சொன்னான் உடனே அது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வச்சு நாபோத்தை கொலை செய்தாள் கொலை செய்து விட்டு ராஜாட்ட சொல்றா உமக்கு தாஜ் தோட்டத்தை இருந்தவன் இப்ப இல்லை நீர் போய் அதை எடுத்துக்கிடும் இவன் விட நாங்கள் எடுக்க போறான் பாருங்கள் அப்போ இது ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது மாதிரி அந்த ஆகாப் எசபேல் குடும்பம் இஸ்ரவேல் நாட்டில் செய்த தீமைக்கு ஒரு அளவே கிடையாது தேவனுக்கு விரோதமாக முழு செயல் செய்தார்கள் அப்படிப்பட்ட ஒருத்தனோட இந்த நல்ல ராஜாவாகிய யோசபாத் சம்பந்தம் கலந்தான் சம்பந்தம் கலந்தான் உங்களுக்கு தெரியுமே கல்யாண தொடர்பு அதான் சம்பந்தம் கலந்தான் சொல்றது என்ன இவனுடைய சிரேஷ்ட குமாரன் இந்த யோசபாத்துடைய முதல் பையன் யோராம் இந்த யோராபுக்கு அந்த ஆகாப் ஏசபேலின் குமாரத்தியாகிய அத்தாலியாளை விவாகம் முடித்தான் அந்த அத்தாலியாலை குறித்து சொல்லும் பொழுது ரெண்டு நாளாகமும் இருபத்தி ரெண்டு ரெண்டுல பார்க்கிறோம் ஒம்ரி என்பவனுக்கு பிறந்தவள் ஆகாப் இயேசுபேல் தம்பதியினாரால் வளர்க்கப்பட்டவள் அவளுடைய மகளாக வளர்க்கப்பட்டவள் என்று சரித்திரத்தின் வாயிலாக நாம் படிக்கிறோம் அப்போ இந்த ஆகாபுடைய மகள் இயேசுபேலுடைய மகள் அத்தாலியாள் அப்ப அப்போ அந்த பொல்லாத குடும்பத்திலிருந்து இந்த பிள்ளைய தன்னுடைய மூத்த மகனுக்கு சிரேஷ்ட புத்திரனுக்கு இவன் சம்பந்தம் கலந்தான் இதுதான் அந்த காரியம் அது கர்த்தருக்கு பிரியம் அல்ல கர்த்தருக்கு பிரியம் அல்ல அப்போ பாருங்கள் ஆண்டோர் பிரியம் இல்லாத இடத்துல போய் விவாக உறவு சம்பந்தம் கலப்பது இது வந்து ரொம்ப தவறு தவறு மட்டும் இல்லை அடுத்த பெரிய தீமை அந்த தீமையை நான் சொல்றேன் இந்த அத்தாலியாள் வந்து அந்த குடும்பத்திலேருந்து வந்தவள் அப்போ பாருங்க அவள் ஏற்கனவே பொல்லா பிச்சுறதே அவங்க வேலை இவள் இருந்தே அதில் தான் வளர்ந்து வந்திருக்கா இவளுக்கும் அதே தாயுடைய இயேசவேலியின் ஆவி அதே பொல்லாத குணம் தான் இவளுக்குள்ள இருக்கு இவள் இப்போ எங்கே வந்துட்டா தென்னாட்டுக்கு நாட்டுக்கு வந்துட்டா ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தாவீதின் வம்சம் ஆளுகிற நாட்டுக்குள்ளே வந்துட்டா அதுவும் ராஜ வம்சத்தில் அரண்மனைக்குள்ள அடுத்த ராஜாவுடைய மனைவி அவள் அடுத்து யோசபாத் உடனே இந்த யோசபாத்தினுடைய மகனாகிய யோராம் அந்த யோராம் தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் யோராம் தான் இவளை அத்தாலியால கல்யாணம் பண்ணது இந்த யோராம் அத்தாலியால் தம்பதி தான் அடுத்தது ஆகாபு சாரி இவர் யோசோபாத்துக்கு பின்னால ராஜாவா வராங்க ராஜாவும் ராணியுமா வராங்க அப்படி கொஞ்ச நாள் ஆட்சி நடந்தது அதுக்கு பிறகு யோராம் மறுத்து போனார் அவருடைய மகன் அகசியா ராஜாவாக வந்தார் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ரெண்டில் இதை படிக்கிறோம் அதில் அந்த அகசியா ராஜா அதாவது அத்தாலியாலுடைய மகன் அந்த ஆளும் சீக்கிரமாக செத்து போனார் செத்து போனோன்ன இந்த அத்தாலியால் திடீர்னு எழும்பி ஆட்சியை பிடித்து கொண்டாள் அது வரைக்கும் இப்படி ஒரு தாயார் அல்லது ஒரு ஒரு ராஜாவுடைய மனைவி ஆட்சியை பிடித்தது இல்லை சரித்திரத்திலே அந்த தேசத்தின் சரித்திரத்திலே முதல் முறையா அவ ஆட்சியை பிடிச்சிட்டா பிடிச்சது மட்டுமல்ல தன்னுடைய பிள்ளைகளை எல்லாரையும் கொண்டு போட்டான் இவன் ஒருத்தனும் ஆட்சிக்கு வரக்கூடாது வம்சத்தையே அழித்து போட்டான் ஏற்கனவே இந்த அகசியாவும் அப்படித்தான் அவனும் ராஜாவா வரும்பொழுது அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்களை எல்லாம் கொண்டு போட்டு என்னிடத்தில் தான் ஆட்சி இருக்க வேண்டும் என்று அவனும் செய்தான் இப்ப என்னாய் இந்த இந்தாத்தாலியால் எழும்பி அகசியாவின் பிள்ளைகள் எல்லாரையுமே கொண்டு போட்டாள் அப்படி கொண்டு போடும் பொழுது யோவாசுன்னு ஒரு சின்ன குழந்தை அந்த அகசியாவுடைய கடைசி குழந்தை இவ அத்தாலியால் எழும்பி இப்படிப்பட்ட அராஜகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த அரண்மனைக்குள்ளேயே இருந்த அந்த குழந்தைய அந்த பிள்ளையுடைய மாமியார் யோசேபியா யோ யோசேபியாள் யோசேபியாத் அவளும் அவளுடைய புருஷன் யோக்தா அவர் பிரதான ஆசாரியனாக இருந்தார் இவங்க ரெண்டரும் பிளான் பண்ணி அந்த பிள்ளையை காப்பாற்றி வளர்த்தினார்கள் ஒழித்து வைத்து வளர்த்தி அந்த குழந்தைக்கு ஏழு வயது ஆகும் வரைக்கும் பொறுத்திருந்து ஏழாம் வயது ஆகும் பொழுது இந்த யோகிதா எல்லாம் ரெடி பண்ணி இராணுவத்தையும் ஆசாரியர்களையும் எல்லாரையும் ரெடி பண்ணி வச்சுட்டு திடீர்னு அந்த அந்த பையனை ஏழு வயது பையனை ராஜா என்று அறிவித்து அத்தாலி அத்தாலியாளை கொண்டு போட்டார்கள் அல்ல அப்போ இப்படி ஒரு பயங்கர கொலைவாதகங்களும் சங்காரங்களும் அழிவுகளும் எல்லாம் நடக்க காரணம் யாரு அந்த குடும்பத்திலிருந்து இங்க சம்பந்தம் கலந்து வந்த இந்த அத்தாலியாள் அப்போ எத்தனை தலைமுறைக்கு அது தீமை செய்திருக்கிறது ஆகாதவனோடு நீ கலந்தால் வருகிறது தலைமுறைகளுக்கு தீமை வருகிறது அப்பாவி பிள்ளைகள் எத்தனை பேர் செத்து எத்தனையோ பேர் அவர் ராஜகுடும்பத்தில் பிறந்தான் என்ற ஒரே காரணத்துக்காக ஐயா எனக்கு ராஜரிகமும் வேண்டாம் ஆட்சியும் வேண்டான்னு சொன்னாலும் விடமாட்டாங்க மாட்டாங்க ஒருவேளை வேளை நாளைக்குமா எழும்பிடுவான் கொண்டுறணும் இப்படியெல்லாம் பயங்கர தீமைகள் இந்த தாவீதின் வம்சத்திலே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட யூதயாவிலே நடக்க காரணம் என்னன்னா இந்த நல்ல மனுஷனாகிய ஆகிய யோச பார்த்து ஒரு தவறு செய்தான் லேலுயா எனவே தான் தேவ பிள்ளைகளே நமக்கு இது ஒரு பெரிய எச்சரிப்பு ஒருவேளை நீங்கள் யார் யார் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பார்த்துட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியல கவனமா இருக்கணும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சும்மா இந்த சபையிலேயே சொல்ல மாட்டார் பொறுமையா இருக்கணும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டு நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அல்ல லூயா யாருக்கையோ ஆலோசனை கேட்டு எங்கேயோ போய் எதுவும் செய்திடக்கூடாது ரொம்ப ஜபிக்கணும் கர்த்தர் அழகா நடத்துவார் ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஆகிய பெண் பார்க்க சமயம் வந்த பொழுது அவர் தன்னுடைய மூத்த ஊழியக்காரனை அழைத்து சொல்ல வேண்டிய ஒழுங்கெல்லாம் சொல்லி இப்படித்தான் செய்யணும் என் தேவன் உனக்கு முன்னே தூதன் அனுப்புவார் போ என்று சொல்லி அழகாய் அனுப்பினார் அந்த ஊழியக்காரனும் அப்புறம் சொன்ன வார்த்தை அப்படியே கேட்டு அதுபடியே செய்யணும்னு போனான் செய்யணும்னு மட்டுமில்ல தேவன் நடத்துதலை அவன் எதிர்பார்த்து எதிர்பார்த்து போனான் அழகாக கத்தை நடத்தினார் ஒரு வீடு ஏறி அடுத்த வீடு ஏறி அந்த நிலமையை அவனுக்கு வைக்கல நேர் வழியாய் தெரிந்து கொண்ட அந்த குடும்பத்துக்கு இடத்திலே நடத்தினார் அல்லே லூயா இவ்வளோ அழகு இதை பைபிளில் நமக்கு எழுதி தந்திருக்கிறதுனால அன்புக்குரியவளே கால மோசமாக இருக்கிறது தேவ எச்சரிப்பு நமக்கு வருகிறதுனால அதிகமாக செபித்து தாழ்த்தி பொறுமையுடன் காத்திருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வோமாக அல்லே லூயா நமக்கு தெரியும் குறந்தின நிருபத்திலே பவுல் மூலமாக ஆண்ட ஒரு திட்டமான ஆலோசனையை நமக்கு சொல்லி இருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு குருந்தியர் நான்காம் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக விவாகம் என்று வரும்பொழுது ஒரு விசுவாசிக்கு ஒரு விசுவாசி தான் துணையாக ஏற்படுத்தப்பட வேண்டும் விசுவாச அனுபவத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கு ஒரு பிள்ளைக்கு அந்த விசுவாச அனுபவம் இல்லாத ஒரு நபரை தயவு செய்து சேர்த்து வைக்காதுருங்க பைபிள் தெளிவாக சொல்லுது அந்நிய நுகம் அது அது அந்நிய நுகம் அந்த அந்நிய நுகம் ஒன்றா போகாது ரெண்டு ஒத்து போகாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் சில நினைக்கிறார்கள் எல்லா இடமும் பார்த்தாச்சு இந்த அனுபவத்தில் உள்ளது ஒன்றும் கிடைக்கல அதனால் இந்த அனுபவம் இல்லாட்டாலும் அவளை கல்யாணம் பண்ணி அவளை ஆத்மா ஆதாயம் பண்ணிடலாம் இல்லை அவரை அந்த கல்யாணம் பண்ணி அவரை ஆத்மா ஆதாயம் பண்ணிடலாம் கல்யாணத்தின் மூலம் ஆத்மாதாயம்னு பைபிளில் எங்கேயாவது இருக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால நம்ம வந்து சூழ்நிலை சிலருக்கு நெருக்கம்தான் விசுவாச அனுபவத்திலே கிடைக்கவில்லையே காலங்கள் போகிறது என்று வேதனை இருக்கிறது ஆனாலும் அதுக்காக போய் எதோ ஒன்று செய்து வைக்க முடியுமா அதில் இருங்க கர்த்தருடைய வேலை தப்பாது அல்ல அவர் ஒவ்வொன்றுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அவர் குறித்து வைத்த வேளையில அவர் தவற மாட்டார் ஆமேன் நம்ம கொஞ்சம் கூட பொறுமைய ஆண்டவர் சோதிக்கிறாரோ எதுவா இருக்கட்டும் நாம் பொறுமையா இருப்போம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் அதே வேளையில் முயற்சிகள் செய்வோம் செய்யாம சும்மா இருக்க முடியாது செய்யுங்கள் ஆனா தேவனுக்கு காத்திருங்கள் அதுல அவசரப்படாதீங்க மனசுலேயே ஒரு அவசரத்தன்மைக்கு இடம் கொடுக்காதீங்க அங்க அவசரம் வந்து ஆபத்து காத்திருக்குன்னு அர்த்தம் அவசரக்காரர்கள் தான் ஆபத்திலே சிக்குவார்கள் அதனால் இந்த ஆத்திரங்கள் நமக்கு இந்த விஷயத்திலே இல்லாதபடி பெற்றோர் காத்திருங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளும் சரி காலத்துக்கு முன்னே இப்படிப்பட்ட கவனங்கள் உங்களுக்கு வேண்டாம் இந்த சிந்தையே வேண்டாம் கல்யாணம் ஒரு அதுக்குள்ள காலம் உண்டு அதுக்குள்ள வயசு வரட்டும் பெற்றோர் அதெல்லாம் பார்த்து வைப்பார்கள் தேவன் உனக்கானதை கரெக்டாக தருவார் படிக்கிற காலத்தில் இப்படிப்பட்ட கண்ணோட்டங்கள் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் தொடர்புகள் பேச்சுவார்த்தைகள் ஒன்றுக்கு இடம் கொடுக்காதருங்கள் அல்ல இல்லையா சரி படிச்சு முடிச்சுட்டேன் வேலைக்கு போயிட்டேன் இனி எனக்கு வாழ்க்கையை தேடுவேன் ஏன் பெற்றோர் இருக்கிறார்கள் இல்ல பெற்றோர்கள் இல்லையா சபையில சொல்லு பாஸ்டர் இருக்கிறார் இல்லையா ஊழியக்காரர் இருக்கிறாங்க இல்லையா பார்க்க மாட்டாங்களா பெற்றோர் இல்லை எனக்கு பார்த்து வைங்கன்னு சொன்னா பார்த்து வைக்க மாட்டாங்களா ஏன் நீ தனியாக போய் உன் இஷ்டம் போல ஏதோ ஒன்றில் சிக்க போகிறாய் அது சரியே அல்ல பைபிள் வசனத்தை முழுதும் படித்து பாருங்க அந்த வழி தவறான வழி கர்த்தர் உனக்கு வைத்ததை கண்டடையணும் முன்பு இப்படிப்பட்ட சிக்கல்களிலே கட்டப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்க கூடாது படிப்பை தொலைக்க வேலை வாய்ப்பின் வளர்ச்சியை பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருவான் இது ஒன்றும் வேண்டாம் ஸ்தோத்திரம் காத்திருப்போம் காத்திருந்து கர்த்தருக்கு காத்திருந்தால் கர்த்தர் நன்மையானதை செய்வார் ஸ்தோத்ரம் ஆக இந்த மனுஷன் செய்த அடுத்த காரியத்தை பார்க்கலாம் ரெண்டு நாளாகமும் பதினெட்டாவது அதிகாரம் அந்த ஒன்றாவது வசனத்தை நான் வாசித்தேன் அதை தொடர்ந்து வாசிக்கிறேன் யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு இவ சம்பந்தி ஆயிட்டாங்கல்ல சம்பந்தி ஆகி சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்துக்கு போனான் யோசபாத் ஆகாபிடத்துக்கு போனான் அப்பொழுது ஆகா அவனுக்கும் யோசபாத்துக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்துக்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடிப்பித்து கிளையாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான் நல்ல விருந்து கொடுத்தாரு நல்ல சந்தோஷம் அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு இந்த இஸ்ரவேலின் ராஜா என்ன சொல்றாரு மூன்றாம் வசனம் எப்படி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி கீழயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோட வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன் நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் உம்மோடைய கூட யுத்தத்துக்கு வருகிறேன் என்றான் அடுத்த தப்பு பண்றார் முதல் தப்பு அவனோட போய் சம்பந்தம் கலந்ததே தப்பு சரி சம்பந்தம் கலந்தாச்சு இனியாவது அவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு கவனமா இருக்க வேண்டாமா அங்க போய் விருந்து சாப்பிட்டு விருந்து சாப்பிட்டு தப்பு இல்ல அவன் வசமா விருந்த கொடுத்துட்டு அடுத்த என்ன சொல்றான் சீரியர்கள் உள்ள ராமோத்தை பிடித்து வைத்திருக்கிறார்கள் சீரியருடைய கையிலிருந்து அதை திரும்ப எடுக்க வேண்டும் என்று இவருக்கு ஒரு தூண்டுதல் வந்துட்டு இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஆனா இவருக்கு அந்த திராணி கிடையாது யோச பார்த்து நல்ல ஸ்ட்ராங் மேன் ஸ்ட்ராங் மிலிட்ரி எல்லாம் அவனுக்கு இருக்கு ஆனால அவனை வச்சு கூட கூட்டணி சேர்த்து இந்த சீரியர்கள் கையிலிருந்து இந்த ராமத்தை விடுதலையாக்கி எடுக்கணும் என்று ஒரு திட்டத்தை இந்த ஆகா போட்டுட்டார் அது தான் அவனிடத்திலே அவர் ஏவுகிறார் ஏவுகிறாருன்னா அப்படி அதுக்கு தக்க பிளீசிங்கா பேசியிருப்பாரா இருக்கும் உடனே யோச என்னாச்சு இப்ப நம்ம சம்பந்தம் உறவோடு நிற்காம அடுத்த யுத்தத்துக்கு கை கொடுக்கிறார்கள் அல்ல லூயா ஸ்தோதிரம் ரெண்டாவது ஆகா யுத்த கூட்டணி வைத்தான் முதல்ல ஆகாபோடு சம்பந்தம் கலந்தான் ரெண்டாவது ஆகாபோடு என்ன பண்ணாரு யுத்த கூட்டணி வைத்தான் செய்திருக்கவே கூடாது யுத்த கூட்டணி நீங்கள் அந்த பதினெட்டாம் அதிகாரம் வாஸ்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வசனத்தில் ஆகாபுடைய ஏவுதல் என்று பார்க்கிறோம் ஆனால் இவன் முதலே சொல்லியாச்சு எங்கள் ஜனம் உங்கள் ஜனம் நம்ம எல்லாம் ஒன்று தான் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு ஆனாலும் யோசபாத்துக்கு ஒரு சின்ன உணர்வு வருது உணர்வு வருது அவன் சொல்கிறான் நம்ம தீர்க்கதரிசிகளை அழைத்து கர்த்தருடைய ஆலோசனை கேட்போம் யுத்தத்துக்கு போக முன்னாடி நமக்கு கர்த்தருடைய ஆலோசனை வேணும் எனவே நல்ல மனுஷன்லாம் யோசபாத்து ஆகாபுக்கு அப்படிப்பட்ட ஐடியா ஒன்றும் வராது இவன் சொல்றான் நம்ம எதுக்கும் ஒரு ஆலோசனை கேட்போமே கத்தருடைய ஆலோசனை கேட்போம் உடனே ஆகாபு தன்னுடைய தீர்க்க தரிசிகளை எல்லாம் கூப்பிட்டாச்சு அவன் வந்துட்டான் வந்து எல்லாரும் ஒத்த கோரஸா பாடுறான்னு ராஜா புறப்பட்டு போங்க ஜெயித்து வருவீங்க அப்படி சொல்லி ஒத்த குரல்ல நிக்கிறான் ஒருத்தன் டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி கொஞ்சம் ரெண்டு கொம்பெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த கொம்பு வச்சு நீர் முட்டி துரத்திடுவேரு அப்படி இப்படின்ட்டு ஏக வார்த்தையாக பயங்கர தீர்க்க தரிசனம் இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களையும் ஆகாபும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் யோசபாத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் யோசபாத்துக்கு ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருக்குது ஆகாபு எல்லாம் இப்போ தனக்கு நினைச்ச மாதிரி தீர்க்க தரிசனம் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் யோசபாத் வேற கிடைச்சிட்டான் ஜெயித்தர்லாம் அப்படின்னு இருக்கிறான் யோசபாத்துக்கு ஆண்டவர் இன்னும் ஒரு உணர்வு கொடுக்குறாரு அவன் ஆகாபுக்கு பார்த்து கேட்கிறான் உமக்கு வேற கத்தருடைய தீர்க்கதரிசி வர்த்தனம் இல்லையா அழகான வார்த்தை இவர் எல்லாம் தீர்க்கத்தரிசன சொல்ல எனக்கு இவனால பார்த்தா கத்தருடைய தீர்க்கத்தரிசி போல என்ன செய்யல தெரியல உமக்கு இவனால பார்த்தா பெரிய கத்தோடைய தரிசி போல இருக்கு ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு உமக்கு இவர்கள் அல்லாமல் வேற கர்த்தருடைய தீர்க்கத்தரிசி யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப பாருங்கள் அப்படி கேட்ட உடனே ஆகா சொல்றான் ஒருத்தன் இருக்கான் மிகாயான்னு ஒருத்தன் இருக்கிறான் ஆனா அவன் என்னைக்கும் எனக்கு எடுத்து தான் தீர்க்கதரிசு சொல்லுவான் அவன் சரித்திரமே அப்படிதான் அவன் வாய் திறந்தானாலே எனக்கு எதிர்த்து சொல்லுவான் அதனாலதான் இவர் அவனை கூப்பிடலை கூப்பிடாம இவருக்கு ஆதரவான தரிசிகளை எல்லாம் கூப்பிட்டு கூட்டி வச்சு இவர் நினைச்சதை செய்கிறதுக்கு ரெடியா நிற்கிறார் சரி எப்படியும் யோசை பார்த்து கட்டாயப்படுத்தினான் இல்லை இல்லை அப்படி சொல்லக்கூடாது நீர் அவனை கூப்பிடும் கேட்போம் கத்தோடைய ஆலோசனையை நாம் கேட்போம் என்று சொன்ன உடனே சரின்னு சொல்லி கூப்பிட்டான் கூப்பிட்ட பொழுது பாருங்கள் அவன் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான் பதினெட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்பொழுது மிகாயா இஸ்ரவேலர் எல்லாரும் மேப்பன் இல்லாத ஆடுகளை போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன் அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்று சொன்ன என்று என்றார் என்று சொன்னான் உண்மையான தீர்க்க தரிசனம் இதுதான் ஆகாப் ராஜா யுத்தத்துக்கு போவீர் வீட்டுக்கு திரும்ப வர மாட்டீர் யுத்தத்துக்கு போவீர் வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டீர் திரும்ப வர மாட்டீர் மேப்பனாகி நீர் வெட்டப்படுவீர் உங்களுடைய ஜனமாகி இஸ்ரவேல் சிதறுண்டு போகும் அப்போ அதனால பேசாம உங்களுக்கு ராஜா இல்லை நீங்க இனி அவரவர் வீட்டுக்கு போங்க என்று சொல்லிதான் யுத்தம் முடிஞ்சு வருவீர்கள் தெளிவா சொல்லியாச்சு கத்தருடைய வார்த்தை இப்ப பாருங்கள் அதெல்லாம் பாருங்கள் கர்த்தர் தெளிவாய் கொண்டு சொன்ன பிறகும் இவரும் இப்ப என்ன செய்யறாரு திரும்ப அந்த எச்சரிப்பை மீறி கூட போகிறார் அப்ப ஒரு ஸ்டெப்பு வழுக்கினால் அடுத்தது காலு எங்க போய் நிற்கும்னு தெரியாது இன்னைக்கு அநேகர் நல்லவர்களாயிருக்கும் பொழுது மேன்மையா இருக்கும் பொழுது திடீரென்று கால் சறுக்குது ஒரு சறுக்கலுக்கு இடம் கொடுத்தா நம்ம நினைச்ச ஒரு படியில நிக்காதுங்க அது பல படி கீழே போயிடும் அல்லே லூயா இதைத்தான் தெய்வ மக்கள் கவனிக்கணும் ஒரு படி நீ சறுக்க போகிறாய் என்று சொல்லும் பொழுதே கத்தர் எச்சரிக்கிறார் ஊழியக்காரோட வார்த்தையை கொண்டு எச்சரிப்பார் தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரிப்பார் உங்க உங்களுக்குள் ஒரு ஆளை கொண்டு எச்சரிப்பார் யாரை கொண்டோ எச்சரிக்கிறார் வேத வசனம் வாசிக்கும் பொழுது வசனத்தை கொண்டு எச்சரிக்கிறார் எச்சரிப்பு வரும் பொழுது கவனிக்கணும் உன்னை கத்தை நேசிக்கிறதுனால தானே எச்சரிக்கிறார் அல்ல லூயா அப்போ யோச பாத்துக்கு இந்த தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய தீர்க்க தரிசி யாருன்னு கேட்டேன் ஆகாப் இவனை கொண்டு வந்தான் அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் மற்ற எல்லா தீர்க்க தரிசனத்தோட வித்தியாசமா இருக்கு தெளிவாக சொல்றான் இந்த ராஜா சாக போறான் ஆகாப்பு சாக போறான்னு சொல்றான் அப்போ யோசபாத் என்ன நினைக்கணும் ஐயோ பாவம் என் சம்பந்தி அவனை கொண்டு கொல்லக்கூடாது எனக்கும் ஆபத்து வரக்கூடாது ராஜா இது வேண்டாம் என்று அவன் முடித்திருக்க வேண்டும் ஆனால் அந்த இடத்துல பாருங்க ஒரு சருக்கு சறுக்குனவன் அடுத்ததும் சறுக்கி போகிறான் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு படைகளும் சேர்ந்து யுத்தத்துக்கு புறப்பட்டு விட்டார்கள் இப்போ பாருங்க இருபத்தொன்பதாம் வசனம் பாருங்க பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல இஸ்ரவேலின் ராஜா அதாவது ஆகாப் யோசபாத்தை பார்த்து நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன் நீரோ ராஜ வஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசித்தான் மிகாயா சொன்ன தீர்க்க தரிசனம் இத்தனை பேர் உனக்கு ஆள்கள் வந்து ஸ்ட்ராங்கா தீர்க்க தரிசனம் சொன்னாங்க நீ வெற்றியா வருவேன் ஆனாலும் உனக்கே தெரியுது நமக்கு ஒரு ஆபத்து இருக்கு உடனே இவன் என்ன சொல்றான் யோச பாத்துட்ட யோசப்பா நீ இருக்கிங்கா போவோம் நான் வேற ஒரு வேஷம் போட்டு வாரேன் அப்பவா இந்த யோசபாத்துக்கு புத்தி வேண்டாமா நம்ம ராஜாவா நிக்கணும் இவர் எப்படி இருப்பாரு ஒழிச்சிருப்பாராம் ஒளிச்சிருந்து யுத்தத்தை இவர் எப்படியாவது ஜெயம் எடுக்கணும்னு பாக்குறான் அப்ப தனக்க பாதுகாவல சம்மந்தி தேடுறாரு நம்மள பிடிச்சி முன்னால நிறுத்துறாரு இந்த புத்தி கூட யோசபாத்துக்கு என்ன செய்யல வரல ஒருத்தன் ஒரு அடி அடிச்சருக்குனா அவன் எத்தனை அடி அடிச்சான் பாருங்க புத்தி புத்திாதா எவ்வளவு ஞானம் உள்ளவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சவன் எவ்வளவு மகிமை உள்ள ராஜாவா இருக்கான் இவனுக்கு இது தேவையா அது அவனுக்கு காரியம் இஸ்ரவேல் ஆகாபுடைய காரியம் நீ நல்ல காரியத்துல கை கொடுத்தா பரவாயில்ல அவனே பொல்லாதவன் அடுத்தவன் ராஜ தோட்டத்தை அபகரிக்கிறவன் அவனு கூட போய் நீ அங்க ராமத்தை பிடிக்க போகணும் என்ன அவசியம் இருக்கிறது ஒரு நல்ல சிந்தையும் இவனுக்கு வரல ஆகாதவனோடு கலந்தால் இப்படித்தான் நம்ம நல்ல சிந்தனைகளும் வீணா வசனம் தெரிஞ்சவன் எனக்கு சண்டே ஸ்கூல் சின்ன வயசுல இருந்தே படிச்சு உபதேசம் படிச்சு நம்ம தெளிவா ஆளு யாரு எங்க போனாலும் நான் கரெக்டா நிப்பேன் அப்படி சொல்ல முடியாதுங்க ஆகாதவர்களோடு கலந்தால் நீங்க உங்களுக்கு உள்ள எல்லாம் இருந்தாலும் உங்களால நிக்க முடியாது அல்லே லூயா அதனாலதான் இந்த ஐக்கியம் சரியா இருக்கணும் தேவையில்லாத இடத்துல ஐக்கியம் வைக்க கூடாது வச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் நான் நின்றுவேன்னு சொன்னேன் நீ தேவை இல்லாம இடத்துல போய் நின்றுட்டு ஜருக்க மாட்டேன் ஜறுக்க மாட்டேன் நின்றுனா என்ன அர்த்தம் அது யோச பாத்து நீ போக கூடாத இடத்துல போய் அவன் சொல்றது கேட்க கூடாத காரியத்தை கேட்டு இவ்வளவு தீர்க்கதரிசி தெளிவா எச்சரிப்பு சொன்னப்போற அதுக்கு மிஞ்சி போற அடுத்தது அவனே நான் ராஜாவா நிற்க மாட்டேங்கிறான் அப்போ நீதான் இந்த முழு இதுக்கு பொறுப்பாளர் நீதான் ராஜவஸ்திரம் தரிச்சு நிற்கணும் அவன் காரியத்தையும் எல்லாத்தையும் நீ தான் இப்ப பொறுப்பு ஒரே ராஜா அவன் உனக்கு பின்னால நின்று பழச்சிக்கிடுவானா எவ்வளவு தந்திரம் அவனுக்கு அது கூட இவனுக்கு புரியல இவன் ராஜவஸ்திரம் தரிச்சுன்னா அவனுக்கு எல்லாம் வெற்றி இல்லை எல்லாம் பெரிய இது இல்லை அதை அவன் நினைக்கிறான் நினச்சிட்டு தைரியமா போறான் இப்ப நடந்த சம்பவத்தை பாருங்க அங்க போன முப்பத்தி ஒன்றாம் வசனம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் பாருங்க ஆஹ் அங்கே யுத்தம் ரெடி ஆகும் பொழுது முப்பதாம் வசனத்துல இருந்தே வாசிக்கிறேன் முப்பதாம் வசனத்துல அந்த எதிரிகளாகிய சீரிய ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறான் அவன் யுத்த வீரர்களுக்கு சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று ஒரு கட்டளை கொடுத்தான் மற்றவங்க சிப்பாய்கள் அங்கே யுத்தம் பண்ணிட்டு நீங்க ரதங்களின் தலைவர்கள் உங்களுக்கு டார்கெட் யாருன்னா ஆகாபு ஆகாபு தலையெடுக்கணும் உங்களுக்கு அதுதான் கவனம் நீங்க வேற ஒருத்தனையும் போய் யுத்தம் பண்ணான்ண்டா அது மற்ற போர் வீரர்கள் பார்க்கட்டும் ரதங்களின் தலைவர்களே உங்களுக்கு ஒரு யுத்தம் கொடுக்குறேன் ஒரு திட்டம் கொடுக்குறேன் ராஜாவை நீங்கள் அழிக்க வேண்டும் கொல்ல வேண்டும் இஸ்ரவேலின் ராஜா அப்போ இவனுங்க ஃபுல்லா ரதங்களின் தலைவர்கள் எல்லாம் ஒரே மூச்சா பார்க்கும்போது இங்கே ஒரே ஒரு ராஜா தான் வாராரு ராஜ வஸ்திரம் ஒருவர்தான் ஒருவர் அவரை நெருக்கி வருகிறார்கள் யாரு யோசபாத் இந்த யோசபாத்தை நெருக்கி அவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவனை நெருக்கி இவர்கள் வருகிறார்கள் போய் என்ன நடந்து முப்பத்தி ஒன்றாம் வசனம் அதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரோவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள் அப்பொழுது யோசபாத் சொல்லுங்க கூக்குரல் இட்டா அப்பொழுது யோசபாத் சொல்லுங்க இந்த மதிப்பான ஆளுக்கு தேவையா தன் நாட்டுல எவ்வளவு மதிப்பா மரியாதையா எவ்வளவு மேன்மையா இருந்தவன் இந்த ஆகாதவனோட கை கொடுத்து இப்ப அவனுக்கு வர வேண்டிய ஆயுதம் யாருக்கு நேரா வந்து நிக்குது இவருக்கு நேரா வந்து நிக்குது கூக்குரல் எடுக்கிறான் ஐயோ என்னை காப்பாத்துங்க நான் ஆகா நான் இஸ்ரவேல் ராஜா இல்ல அப்படின்னு அவன் என்ன செய்யறான் கூக்குரல் எடுக்கிறான் உனக்கு தேவையா யோசபாத் நம்ம சரித்திரத்தை சொல்லும் பொழுது கேட்க இனிமையா இருக்கு ஆனா நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கணும் அகாதவனோடு சம்பந்தம் கலக்கும் போது இனிமையா இருக்கும் தேன போல இருக்கும் ஆனா அவன் கொண்டு நிறுத்துற இடம் கசப்பான இடம் அல்ல தேனன்னு நம்பி போய் கை கொடுத்து கசப்பை வாங்கி கட்டி கொள்ள கூடாது தேவ பிள்ளைகளே அப்போ நமக்கு அதை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் தேவ ஆவியின் ஏவுதல்கள் வசனத்தினுடைய அந்த அடிப்படைகள் இதுல கரெக்டா நின்று கொள்ளணும் வலதுபுறம் இடதுபுறம் கொஞ்சம் சாஞ்சி கொடுத்தா எங்கேயோ கொண்டு போயிடும் கூக்குறா என்ன சங்கடம் அன்றைக்கு பரக்கா யுத்தத்துல என்ன மேன்மையா பேசணும் மக்களே பயப்படா இங்க நம்மளோட இருக்கிறார் எவன் நமக்கு சப்போர்ட் இல்லாட்டாலும் கர்த்தர் நம்மோட இருப்பார் அப்படியெல்லாம் அழகா வீரனாக நின்றவன் இன்னைக்கு ஆகாதவனுக்கு கூட கை கொடுத்து அங்க போய் நின்றுகிட்டு ஐயோ என் உயிரை காப்பாத்துங்க நான் அவன் இல்ல நான் அவன் இல்லை என்று கூக்குரல் எடுக்கிற சங்கடமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் அல்லே லூயா மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு ஆனா அடுத்த வசனம் பாருங்க அவன் அவன் வந்து என்ன செய்கிறான் மரண வாசனை அவனுக்கு வீசு கிட்ட நெருங்கிட்டான் இப்படி தப்ப முடியாது அதான் விட்டார் மரண வாசனை வந்து விட்டது மரணத்துக்கு பக்கத்துல போயிட்டார் அப்புறம் இருபத்தி முப்பத்தி இரண்டாம் வசனம் இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டபோது அவனை விட்டு திரும்பினார்கள் ஒரு அல்லேலுயா சொல்லுவோம் அல்லேலூயா யோசபாத்துக்கு ஆண்டவர் ஒரு நன்மை செய்தார் சரி அவனுக்கு ஒரு இது எங்களுக்கு கட்டளை இஸ்ரவேலின் ராஜாவை கொல்லணும் நாங்க தெரியாம இவனை நெருங்கிட்டோம் சொல்லி விட்டார்கள் மரணம் பக்கத்துல வர வந்தது விலகி போனது ஆனா இவனுடைய நெருக்கம் தேவையில்லாத ஒரு சிக்கல்ல இவன் மாட்டி உயிர் தப்பி பிழைத்தான் ஆனா அடுத்த சம்பவம் இன்னொரு ருசிகரமான சம்பவம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு வசனங்களை பாருங்க இப்படி யுத்தம் நடந்து யோசபாத்தை கொல்ல வந்து ஆண்டவர் அவனை காப்பாற்றி விட்ட அடுத்த வினாடி ஒருவன் நினையாமல் வில்லை எய்தான் அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்குள் சந்துக்கிடையிலே பட்டது அப்பொழுது அவன் தன் சாரதியை அந்த ரதம் ஓட்டுகிறவனை பார்த்து நீ திருப்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ எனக்கு காயம் பட்டது என்றான் அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது இஸ்ரவேலின் ராஜா அதாவது ஆகாப் சீரியருக்கு எதிராக ரதத்தில் சாயங்காலம் மட்டும் நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனான் அந்த பொல்லாத ராஜா அவனுக்கு தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் படியே அந்த யுத்தத்துல சேர்த்துட்டான் இவர் வேஷம் மாறி போன பிறகும் ஒருத்தன் நினையாமல் விட்ட அம்பு விட்ட அம்பு எப்படி வருது பாருங்க அவன் இவனை டார்கெட் பண்ணி விடல எங்கயோ அடிச்சான் கரெக்டா எங்க வந்தாச்சு அது எங்க வந்தாச்சு இவருக்கு உயிருக்கு உயிரை எடுக்க வந்தாச்சு அப்ப தேவனுடைய கிரியைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள் உன்னை அழிக்கணும்னு கத்த நினைச்சா ஒருத்தரும் உன்னை காப்பாற்ற முடியாது எத்தனை வேஷம் மாறினாலும் காப்பாற்ற முடியாது எத்தனை யோசை பார்த்த கொண்டு முன்னால நிறுத்தினாலும் உன்னால என்ன செய்ய முடியாது தப்பிக்க முடியாது அல்லூயா ஸ்தோத்திரம் சும்மா அடிச்சான் சும்மா போட்டான் அவன்கிட்ட கேட்டா சொல்லுவான் நான் அவரை கொல்லலையா நான் சும்மா அடிச்சேன் அடிச்சையா அவருக்கு குறுக்கா ஐயா இப்படிதான் சொல்லுவான் அவன் அந்த மாதிரி பரிதாபமாக செத்து போனான் அல்ல லூயா ஸ்தோத்திரம் இப்ப யோசபாத்துக்கு எவ்வளோ ஒரு வேதனை நானும் போய் இவனு கூட வந்து இவன் ஜாவுக்கு நான் காரணமா இருந்தேன் என் சம்பந்தி மகனுக்கு பொன்னெடுத்த இடம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன வேதனை அவனுக்கு வந்திருக்கிறது சரி எப்படியோ இப்போ அடுத்த கவனிங்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்பி வந்தான் அல்லே லூயா ஒரு நல்ல அடிபட்டு வேதனையோடு ஆனா எப்படியா உயிர் காத்தார் சொல்லி சமாதானத்தோடு அவன் திரும்பி வந்தான் உடனே ஆண்டவர் அவனை நேசிக்கிறதுனால அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு அப்பொழுது அனானியின் குமாரனாகிய எகு என்னும் ஞானதிஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகியோசோபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உண்மேல் வர இருந்தது ஆகிலும் நீர் தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உன்னுடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான் அவனுக்கு ஆண்டோர் ஒரு எச்சரிப்பும் ஒரு விளக்கமும் கொடுக்கிறார் எப்ப நீ செய்த தப்பு நீ துன்மார்க்கனுக்கு துணை நின்றாய் அவன் துன்மார்க்கன் அவன் சம்பந்தியா இருக்கலாம் சொந்தக்காரனா இருக்கலாம் உறவிலே ரொம்ப நெருங்கின உறவா இருக்கலாம் ஆனால் அவன் துன்மார்க்கன் நீ உறவை சொல்லி அவனை போய் கை கொடுக்கலாமா யுத்தத்தில் அவனோடு நீ குட்டணி வைக்கலாமா யுத்தம் என்பது யாருடையது யுத்தம் கர்த்தருடையது அல்ல லூயா யோசபாத்துக்கு நல்லா தெரியும் எத்தனை யுத்தங்கள் ஜெயித்திருக்கிறான் அப்போ நீ கர்த்தரை பார்க்கணும் கத்தோடைய தீர்க்கதரிசி உனக்கு தெளிவா சொன்ன பிறகு நீ தட்டிவிட்டு போனாய் துன்மார்க்கனுக்கு துணை நின்றாய் கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகித்தாய் கர்த்தர் யாகாபை பகைக்கிறார் ஏசுபேலை பகைக்கிறார் அங்க நீ போய் சிநேகித்துட்டு இருக்கிற அப்ப பாருங்கள் எல்லாம் அந்த சம்பந்தம் கலந்ததுல வந்த குழப்பம் தானே கர்த்தர் பகைக்கிறார் நீ போய் சிநேகிக்கிறாய் கர்த்தர் பகைக்கிறதை உன் இருதயம் பகைக்கணும் அல்ல நீ கர்த்தருக்கு மிஞ்சின பெரிய பரிசுத்தவான் ரொம்ப அன்பு பாராட்டுறேன்னு போகக்கூடாது கிறிஸ்துவுக்குள் அந்த அன்பு சரியாக இருக்க வேண்டும் அல்ல லூயா இன்றைக்கு அநேக வேலைகள் நம்ம உள்ளத்தில் இதுதான் கர்த்தர் யாரை பகைக்கிறார் அவங்ககிட்ட போய் கூட்டணி வச்சுட்டு இருந்தா சரியாக அவனோடு கூட சேர்ந்து நம்ம வாழ்க்கையின் போராட்டம் சந்திக்க போனா அல்லது அவன் வாழ்க்கையின் போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு அவனோட போய் கை கொடுத்து நின்ன அவனுக்கு அது தேவ தண்டனை அவன் தேவ தண்டனைனால அங்கே போய் சாக போகிறான் அப்போ அந்த இடத்துல நீ போய் அவனுக்கு கூட சப்போர்ட் நிக்கிற மாதிரி போனா என்ன சங்கடம் அப்படிதான் நடந்துச்சு அப்போ ஒவ்வொன்றையும் புரிந்து நாம நடக்கணும் யாருக்கு கை கொடுக்கணும் யாருக்கு கை கொடுக்க கூடாது யாரை காப்பாற்ற ஓடி போகணும் யாரை காப்பாற்ற போக கூடாது அப்ப தேவனுடைய நடத்துதல் வேண்டும் மனிதர்கள் மட்டுமல்ல சில காரியங்களை தேவன் வெறுக்கிறார் பாவத்தை அவர் வெறுக்கிறார் அக்கிரமத்தை வருகிறார் அநியாயத்தை வெறுக்கிறார் பல தீமைகள் பைபிள்ல சொல்லி இருக்குது எல்லாம் வெறுக்கிறார் அதை நம்ம நேசிக்க கூடாது அல்ல லூயா யாரை கத்தர் பகைக்கிறாரோ அவர்ல நாம கர்த்தர் வெறுக்கிறாரோ அதை நம்முடைய என்ன செய்யக்கூடாது நம்ம என்ன பண்ணோம் நேசிக்கடி நீங்க நேசிக்கிறத நானும் நேசிக்க நல்ல ஒரு உள்ளத்தை தாரும் அல்ல லூயா ஆண்டவரே நீங்க எதை எவ்வளவு நேசிக்கிறீங்களோ நானும் அதை அவ்வளவு நேசிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரை நீங்க எதை எதை வெறுக்கிறீங்களோ அதை நானும் வெறுக்க எனக்கு கிருபை தாரம் எதை வெறுக்கிறீங்களோ அதை நானும் வெறுக்க எனக்கு கிருபை தாரம் வலது கை ஜோம் பண்ணுவோமா நீர் எதை விரும்புகிறீரோ அதை நானும் விரும்ப கிருபை தாங்கப்பா நீங்க எதை எவ்வளவோ நேசிக்கிறீங்களோ நானும் அதை அவ்வளவா நேசிக்கிற அந்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா அப்பா நீங்க எதை வெறுக்கிறீங்களோ நானும் அதை வெறுக்கிற ஹயத்தை எனக்கு தாங்க நீங்க எதை எவ்வளவு வெறுக்கிறீங்களோ அதை நானும் அவ்வளவா வெறுக்க எனக்கு ரூபத்தாங்க ஸ்தோத்திரம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அன்றைக்கு நடந்த சம்பவம் இனி மூன்றாவது இவர் நல்ல பாடம் படிச்சு நல்ல ஆளுதான் அடுத்து மூன்றாவது இவருக்கு என்ன ஆச்சு பாருங்க ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டு நாப்பத்தி பொண்ணுக்காக ஒப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்ஷிஷ் கப்பல்களை செய்தான் ஆனாலும் அவைகள் போகவில்லை அவைகள் கேபேரிலே எசியோன் உடைந்து போயின இப்ப யோசபாத்துக்கு மூணாவது பிரச்சனையை பாருங்க இவர் சாலமோன் ராஜாவை போல நல்ல தங்கம் கொண்டு வரணும் நாட்டை தங்கமயமாக்கணும் சொல்லி திட்டம் போட்டு ஒப்பீருக்கு போய் தங்கம் வாங்கிட்டு வரும்படியாக இவர் தர்ஷிஷுக்கு போகிற கப்பல்களை ரெடி பண்ணாராம் அந்த கப்பல்கள் கேபேரிலே உடைந்து போயிற்று என்று சொல்லி நாம் படிக்கிறோம் இப்ப இதுக்குள்ள காரணம் ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்துல இருந்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு நாளாகமோ இருபது முப்பத்தி ஐந்து அதற்கு பின்பு யூதா ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான் பாடம் படிக்கல ஒரு தடவை பயங்கரமாக உயிருக்கு ஆபத்தான இடம் வரைக்கும் போய் குக்கரில்ட்டு தப்பி வந்திருக்கிறான் ஆனாலும் இப்போ ஆகாபின் மகனாகிய அந்த அகசியா அவனும் அகாப்பனை போல பொல்லாதவன் அவனோடு போய் தோழமை தோழமை இல்லையா அவன் அத்தாலி அத்தாலியாளுக்கு சகோதரன் தானே கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப ஏற்கனவே அந்த உறவு தொடருது இப்போ ஆகாப் இறந்து போயிட்டான் இந்த என்ன அகசியா இவன் ராஜாவாக வந்திருக்கிறான் இவனோடும் மாமனார் மருமகன் தொடர்பு இன்னும் கூடுகிறது தோழமை பண்ணினான் என்ன தோழமை தர்ஷிஷுக்கு போகும்படி கப்பல்களை செய்ய கூடி கூடிக்கொண்டான் அப்படியே எசியோன் பேரிலே கப்பல்களை செய்தார்கள் கத்தருக்கு ஸ்தோத்ராம் அல்லா இப்போ பிசினஸ் முதல்ல பாருங்க அவன் விவாக சம்பந்தம் கலந்தான் அடுத்து யுத்த கூட்டணி வச்சான் இப்பொழுது அகசியாவோட கூட்டணி வைத்தான் இதுவும் கருத்தருக்கு பிரியமல்ல நீ போராட்டங்களை சந்திக்கிறது விஷயம் மட்டுமல்ல தொழில் செய்வது வருமானம் பார்ப்பது இந்த மாதிரி காரியங்களில் கூட ஆகாதவனோட கலவாயாக அல்லூயா இவன் அங்கு போய் அவன் கூட்டணி வச்சு செலவு பண்ணி கப்பல்களை கட்டி கடைசியில கப்பல்கள் எல்லாம் உடைந்து நஷ்டமாய் முடிந்தது ஸ்தோத்திரம் இப்ப பாருங்கள் முப்பத்தி ஏழாம் வசனம் மரேசா ஊரானாகிய தொதாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லி நீர் ரகசியாவோடே கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான் அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று அவர்கள் தர்ஷிஷுக்கு போக கூடாமற் போயிற்று யோச பார்த்தே உனக்கு எத்தனை தடவை பாடம் படிக்கணும் நீர் இப்பொழுதும் இந்த அகசியாவோடு போய் கூடிக்கொண்டதுனால கர்த்தர் உடைய கிரியைகளை முறித்து விட்டார் அல்ல லூயா இதுவரைக்கும் அவன் செய்த கிரியைகள் தோற்றதில்லை வெற்றி மேல வெற்றி யுத்தமும் வெற்றி அவன் வாழ்க்கையில என்னெல்லாம் வியாபாரங்கள் அந்த தேசத்தை வாழ வைக்க உயர்த்த மேன்மைப்படுத்த எடுத்த திட்டங்கள் அனைத்தையும் தேவன் அங்கீகரித்தார் அவருடைய கிரியைகளை ஆசீர்வதித்து வந்தார் அவன் ஒரு பெரிய சித்தி பெற்ற ராஜாவாக விளங்கி கொண்டிருந்தான் ஆனால் இப்பொழுது நீ தகப்பனோடு போனதே சரியில்லை அவன் செத்து போயாச்சு இப்போ அவன் மகனோட போய் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வச்ச கர்த்தர் உன் கிரியைகளை முறித்து விட்டார் அல்லே எனவே தேவ பிள்ளைகளே business சரிதான் வேலை தொழில் நமக்கு வருமானம் எல்லாம் வேணும் ஆனால் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா அவருடைய ஆலோசனை இல்லாம போய் ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்காதீங்க அவருடைய ஆலோசனை இல்லாம போய் ஒரு ஒப்பந்தம் போடாதீங்க contract போடாதீங்க நீங்க அதெல்லாம் செய்து தான் வள르வீர்கள் ஆனால் யாரிட்ட செய்யணும் எப்படி செய்யணும் என்று ஜெபத்துல வைங்க கர்த்தருடைய வழிகாட்டுதல்ல போங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஸ்தோத்திரம் இது தானே எனக்கு அனுபவம் இருக்கு என்று இது வருமானத்தின் விஷயம் தானே நான் போய் இதை பண்ணுவேன் செய்வேன் சொல்லாதீங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாட்டம் எடுத்து கிருஷி பண்ணுகிறீர்களா அதெல்லாம் நமக்கு கைவந்த கலை மாதிரி அப்படியே செஞ்சுட்டே இருப்போம் அங்க போவோம் அது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு அங்க போய் ஒப்பந்தம் போடுவோம் ஆனா விசுவாசிகள் ஆகிய விவசாயிகள் கண்டிப்பாக தேவாலோசனைப்படித்தான் ஒவ்வொன்றையும் செய்யணும் அல்ல லூயா நம்ம எந்த வேலை செய்யும்படி கர்த்தர் தந்திருக்கிறாரோ அந்த வேலையில ஒவ்வொரு தீர்மானங்களை எடுக்கும் பொழுது கட்டாயம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும் அல்ல லூயா கர்த்தர் ஆலோசனை தருவார் ஆவியிலே சில உணர்வுகளை தருவார் சில இடத்துல ஆவியில ஒரு ஒரு அமைதியே இல்லைன்னா அங்க போகாதீங்க அங்க போய் கை கொடுக்காதீங்க கொஞ்சம் கூட பொறுமையா இருந்து ஜோம் பண்ணுங்க கர்த்தர் தெளிவாக காட்டட்டும் சில வேலை தேவ செய்தி எனக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு உங்களுக்கும் காண்டோர் கொடுக்கிற செய்தி அதுல பேசுவார் பேசும் பொழுது வார்த்தையை கவனிங்க ஆண்டவர் உனத்தினார்னா அதை உள்ள எடுத்து அதை மதிப்பு கொடுங்க அதை வச்சு ஜோம் பண்ணுங்க கர்த்தர் தீமையில் சிக்காமல் வழி நடத்துவார் அல்ல நம்முடைய தேவன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற பிரயோஜனமானதை கர்த்தர் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார் நடத்துகிறவர் சண்டே தேவ செய்தி கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கானது டெய்லி பைபிளை திறந்து நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் உங்களுக்கானது அல்ல லூயா இவைகள் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒவ்வொரு காரியத்தை கவனிங்க வாலிவு பிள்ளைகள் வாலிவு தம்பிமார் கவனிங்க அந்த பழக்கத்துல இப்பவுமே வாங்க இங்க போய் சிக்கிட்டோம்னா வாழ்க்கை முழுசுமே கஷ்டமா போயிடும் அப்படி இல்லாம இருக்கணும்னா கர்த்தோடைய வழிநடத்துக்குள்ள இருக்கணும் வாலிபர்களோ பெரியவர்களோ முதியவர்களோ யாரா இருந்தாலும் தெய்வ பிள்ளைகளே டெய்லி காலையில வசனத்தை எடுத்து பயபக்தியா கத்தாவே என்னோடு பேசுமப்பான்னு சொல்லி நீங்க வாசிங்க அல்ல லூயா அதுல இருந்து அழக அழகா கத்தர் சொல்லுவாரு சிலது கைடன்ஸ் கிடைக்கும் இத செய்யலான்னு ஒரு கைடன்ஸ்ல இருந்து கிடைக்கும் வழிகாட்டு சிலது செய்யக்கூடாது என்ற எச்சரிப்பு கிடைக்கும் அதெல்லாம் ஆண்டோர் அழகா தருவார் தர்றத நீங்க நல்ல மதிப்பு கொடுத்து எடுத்து அதை வச்சு ஆண்டோட்ட பேசுங்க ஜோ பண்ணுங்க அல்ல அதோடு பரிசுத்தாவிய பெற்ற ஜனங்கள் நமக்குள் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் அவர் நமக்குள்ள இருந்து நம்மை உணர்த்துகிறார் நம்மை ஏவுகிறார் அல்ல சிமியோன் என்ற பெரியவரை ஆலயத்துக்கு போ என்று ஆவியானவர் ஏவினார் அந்த ஏவுதல் அந்த ஏவுதல் கேட்டு நடக்கிற ஒரு மனுஷனா இருந்தனால கரெக்டா அன்றைக்கு ஆலயத்துக்கு வந்தார் இயேசு பிள்ளையை கையில் எடுத்து ஆசீர்வதிக்கிற பாக்கியம் பெற்றார் அல்ல லூயா இங்க யோசபாத்துக்கு ஏவுதல் எங்க இருந்து வந்துச்சுன்னு படிச்சோம் இந்த பொல்லாதவனாகி ஆகிய ஆகாபுட்டு அந்த ஏவுதல் வந்தது அந்த ஏவுதலுக்கு இவர் செவி கொடுத்து கடைசியில ரொம்ப சங்கடங்களுக்குள்ள போய்விட்டார் ஆகையினால தேவ பிள்ளைகளே நம்முடைய ஏவுதல் நம்ம மாம்சத்திலிருந்து வந்தா தோல்வியா இருக்கும் நம்ம ஏவுதல் நம்ம அன்புக்குரியவர்கள் கிட்ட இருந்து வந்தா அது தோல்வியா இருக்கும் நம்முடைய ஏவுதல் கர்த்தருடைய ஆவியிலிருந்து வர வேண்டும் அல்ல லூயா ஸ்தோத்ரம் எனவே இங்கே நான் நிறுத்துகிறேன் இந்த ஆகாப் செய்த சாரி யோசோபாத் செய்த காரியம் ஆகாதவனோட சம்பந்தங்களான் ஆகாபோடே கலந்தான் அடுத்தது ஆகாபோட யுத்த கூட்டணி வச்சு அவன் வாழ்க்கை போராட்டத்துக்கு இவன் போய் கூட நின்றான் தேவையில்லாதது அடுத்தது பாருங்கள் இது பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வியாபாரம் நல்ல தங்கத்தை கொண்டு வரணும்னு கப்பல் கட்டுகிறதற்கு இவனோடு கூட நின்றான் அல்ல லூயா ஆனா கடைசியில ஒரு வார்த்தை இருக்கு அதையும் கூட நான் சொல்லி முடிக்கிறது தான் நல்லா இருக்கும் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் ஒன்றை சொல்லுகிறது இருபத்தி இரண்டு நாற்பத்தி எட்டு பாருங்க அப்பொழுது ஆகாபின் குமாரன் ஆகிய அகஸியா யோசபாத்தை நோக்கி மாமா என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடும் கூட கப்பல்களிலே போகட்டும் என்றான் அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை நல்ல வார்த்தை இல்லையா இப்போ ஒருவேளை எப்போ இதை சொன்னான்னு நமக்கு சரியா அதில் சொல்லப்படலை ஒரு தடவை கப்பல் உடைஞ்சனால அடுத்த தடவை இன்னும் கப்பலை கட்டுவோம் இப்போ எங்க வேலைக்காரங்களும் சேர்ந்து உங்கள் வேலைக்காரங்களோட போனோம் அப்படி எதுவும் பேசினானோ தெரியல இவன் புத்தி தெளிஞ்சிட்டான் இவன் சொல்லிட்டான் இவன் சம்மதிக்கவில்லை அடுத்த வசனம் யோசபா தன் பிதாக்களோட நித்திர அடைந்து தாவிது நகரத்திலே தன் பிதாக்களோட அடக்கம் பண்ணப்பட்டான் அல்லே லூயா அப்போ இவருக்கு கடைசி கட்டத்தில் அடுத்த ஒரு ஒப்பந்தம் வந்திருக்கு போல இருக்கு ஆனா அந்த இடத்துல தெளிவா நின்னு இவர் சம்மதிக்கலை அல்ல லூயா அப்ப கடைசில இவர் ஜெயமா தன்னுடைய ஓட்டத்தை என்ன பண்ணி முடித்து முடித்திருக்கிறார் அல்ல லூயா எனவே சில தடுமாற்றங்கள் வாழ்க்கையில வந்தாலும் கடைசியில ஒரு ஜெயம் அது ரொம்ப வாசிக்க நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது சில தடுமாற்றங்கள் வந்து ஐயோ நானும் இப்படி ஆயிற்றுனே அந்த ஆள்கிட்ட போய் ஒப்பந்தம் பண்ணி இன்னைக்கு இந்த பாடெல்லாம் பாடுறேனே இப்படியெல்லாம் சிலர் வேதனையோட இருக்கிறீங்கன்னா அங்க போய் சம்பந்தம் கலந்து இன்னைக்கு பிள்ளைகள் வாழ்க்கையும் கஷ்டம் எங்களுக்கும் நிம்மதி இல்லை இப்படி எல்லாம் நீங்க நினைச்சு வேதனையோட இருக்கிறீங்கன்னா நம்பிக்கை இழந்து போகாதீங்க யோசபாத் செய்தது தப்பு ஆனா அந்த தப்பை உணர்ந்து அவன் திரும்ப திரும்ப ஆண்டோர் பாதத்துல விழுந்த பொழுது அவனுடைய முடிவு சமாதானமாக இருந்தது அல்லூயா தாவிது ராஜா வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் முற்றிலும் நல்லவரா இருந்தாருன்னு சொல்ல முடியாது சில இடங்கள்ல தப்பு நடந்துச்சு ஆனாலும் அவர் திரும்ப ஆண்டோர் பாதத்துல விழுந்து எழும்பின பொழுது பற்றி வசனம் சொல்லுது அவன் மகிமையோடே மறித்தான் அதனால வாழ்க்கையில சில வேளைகள்ல நம்ம ஏமாந்து இருக்கலாம் தடுமாறி இருக்கலாம் கட்டப்பட்டு இருக்கிறோம் சிக்கல்ல தவித்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் பர்லோத்தின் தகப்ப நடத்துல ஒரு விடுதலையின் வழி இருக்கிறது அல்ல லூயா நீங்கள் மறுபடியும் கத்தர் பாதத்துல விழுந்து மன்னீங்கப்பா அந்த இருந்து என்னை விடுவீங்க இனி இப்படி சிக்காம என்ன காத்து நடத்துங்க சொன்னா நிச்சயமாக முடிவு மகிமையா இருக்கும் முடிவு சமாதானமாக இருக்கும் அல்ல லூயா கர்த்தர் அப்படியே செய்வாராக எந்த ஆகாதவர்களோடு கலக்க கூடாதோ கலக்க கூடாது பைபிள் சொல்லுது பாவிகள் அவர்களை விட்டு விலகு வேத புரட்டர்கள் துருபதேசக்காரர்கள் இவர்கள் என்ன பண்ணு விட்டு விலகு ஒழுங்கற்று நடக்கிறவன விட்டு விலகு இப்ப நிறைய வசனங்கள் சொல்லுகிறது சோ நம்ம கவனமா இருக்கணும் யாரோட ஐக்கியம் வைக்கணுமோ அவங்களோட தான் ஐக்கியம் வைக்கணும் நமக்கு இந்த உலகத்துல மட்டும் வாழ்க்கை இல்லை இதை விட பெருசு நித்திய வாழ்வு அல்ல லூயா இந்த உலகத்துல ஒரு மேன்மைக்காக நித்தியத்தை இழந்துட்டோம்னா அத போல பரிதாபம் வேற எதுவும் கிடையாது அதனால பிசினஸா இருக்கட்டும் வாழ்க்கையின் போராட்டங்களாகி யுத்தங்களா இருக்கட்டும் சம்பந்தம் கலக்கிறது போன்ற இந்த விவாக விஷயங்கள் போன்ற காரியங்களா இருக்கட்டும் எல்லாவற்றிலும் தேவ பிள்ளைகளே நீங்கள் தேவ சமூகத்தில் வாருங்கள் ஜபம் பண்ணுங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள் கர்த்தருடைய ஏவுதல் படி வசனத்தின் வழிநடத்தல் படி கரெக்டாக முன்ன போங்க கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார் ஹலை லூயா ஆனா இன்னொரு காரியம் யோசபார்த்து காலு சறுக்குனாலும் அவன் வாழ்ந்த நல்ல வாழ்க்கைய அவன் நினைச்சார் அமேன் நீ இந்த இடத்துல தப்பு ஆனா ஏற்கனவே நீ எனக்கா செய்த காரியங்களை நான் நினைச்சு உன்னை உயிர் காப்பாத்தி என்ன பண்ணேன் கொண்டு வந்தேன்னு சொன்னார் அலை லூயா அதே மாதிரி கர்த்தர் நமக்கு இறங்குகிறவர் ஆனால எல்லா காரியத்திலும் கத்தரு பிரியமானதை நம்ம செஞ்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு சில தடுமாற்றம் வந்தாலும் சீப்போன் அவர் விட்டுறவே மாட்டார் அலை லூயா நம்மை தூக்கி எடுப்பார் மறுபடியும் உணர்த்துவார் மறுபடியும் ஒரு மகிமை ஒரு சமாதானத்துக்கு நேராக கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வருவார் அந்த நம்பிக்கையோட எதிர்பார்ப்போடு குறைகளை உண்மையாய் உணர்ந்தவர்களாக இப்பொழுது நாம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம் எல்லாரும் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் தேவ செய்தி இன்றைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பான செய்தி ஆகாதவனோடே கலவாயாக செய்தி வேளையிலே உணர்த்தப்பட்ட விஷயத்தை இப்போ வாய் திறந்து அறிக்கை பண்ணி ஆண்டவடத்தில் ஜபம் பண்ணுங்க சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணும் வாலிபர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணும் ஹாலே லூயா எல்லாரும் வாய் தரங்க எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க கண்களை மூடுங்கள் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் ஹாலே லூயா கல்யாண விஷயங்கள் ஸ்தோத்திரம் ஆகாதவனுடைய சம்பந்தம் கூடாது எத்தனை பேர் பிள்ளைகளுக்காக கல்யாணம் பார்த்துட்டு இருக்கிறீங்க வாய் திறந்து பண்ணுங்க ஆண்டவரே நீங்க நியமித்து தான் வேண்டும் ஆண்டவரே நாங்க அவசரப்பட இல்லப்பா நீங்க நியமித்து தான் வேணும் வாய் திறந்து சொல்லுங்க வாய் திறந்து சொல்லுங்க பிள்ளைகள் வாலிபர்கள் சொல்லுங்க இந்த மாதிரி நானாக எதுலேயும் போய் சிக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படி ஒரு காரியத்துக்கு இடமே கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே உமக்கு காத்திருப்பேன் ஹாலே லூயா பண்ணுகிறீர்கள் என்று நம்புகிறேன் எல்லாரும் வாய் திறந்து அறிக்க பண்ணுங்க வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கும் பொழுது போராட்டங்களை சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் போராட்டத்தை சந்திக்க ஆகாதவனை கூட சேர்க்க கூடாது அவன் வாழ்க்கையில உள்ள போராட்டத்தை நாம சேர்ந்து சந்திக்க ஆகாதவன கூட கலக்க கூடாது ரெண்டு பக்கத்தையும் கவனித்து கொள்ளுங்கள் நமக்கு ஒரு பிரச்சனையா ஆண்டோர் பாதத்துல வரணும் கர்த்தர் காட்டுகிற பிள்ளைகளோட நிக்கணும் அந்த ஆலோசனை கேட்கணும் அந்த உதவியை நாடணும் ஆகாதவனுடைய உதவிய கேட்டா அவன் கைக்குள்ள நாம சிக்குவோம் வேண்டாம் எல்லாம் ஜோ பண்றீங்களா இந்த காதல கேட்டு அந்த காதலை விட்டுட்டு போயிடாதீங்க ஹாலி ஸ்தோத்திரம் 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 உண்மையா சோம் பண்ணுங்க வாயை திறந்து அறிக்க பண்ணும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு இறங்குவார் ஹாலி லூயா எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு ஆசைதான் தான் ஆனா சும்மா போய் சிக்கல்ல மாட்டிடக்கூடாது இல்லையா அவன் ஆகாதவன் ஆகிய ஆகாபு அவனுக்கு நீ உதவி செய்ய போகாது அவன் மேல கத்தோடைய கோபம் இருக்கு அவன் அவன் மேலே கத்துடைய தண்டனை எழுதப்பட்டாச்சு எழுதப்பட்டாச்சு இனி நீ அறியாமல் போய் அவனு கூட நிற்காத தேவையில்லாத கூக்குரல் உனக்கு வரும் தேவையில்லாத மரண வாசனை உனக்கு வரும் என்ன பயங்கரம் ஒரு அவசியம் இல்லாமல் இவைகளில் போய் சிக்கி நானே ஹாலே லூயா ஹாலே லூயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் நாங்கள் அறிவில் குறைவுள்ளவர்கள் அப்பா விவேகத்தில் குறைவுள்ளவர்கள் அப்பா எங்கள் மேல் கிருபையா இருப்பா கால்கள் தள்ளாட விடாதிரும் ஆண்டவரே தவறான வழியில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க விடாதிருங்க அப்பா லூயா லூயா ஸ்தோத்ரா பணம் வேணும் வாழ்வதற்கு ஆனால் ஆகாதவனோடு கலந்து சம்பாதிக்க வேண்டாம் ஆலோசனை கேட்போம் தேவ வழி நடத்துதலில் நிற்போம் வேலை தொழில் வருமானம் தோட்டம் மிருக ஜீவன் கையின் பிரயாசம் எல்லாவற்றிலும் யார் ஆண்டவர் இல்லையோ ஆண்டவர் வேண்டான்றாரோ அங்க போய் கை கொடுத்துறாதீங்க ஸ்தோத்திரம் 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 ஹாலே லூவ்யா ஹாலே லூயா ஹாலே லூயா இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து பரிசுத்த ஆவிக்குள் அந்நிய பாஷைகளை பேசுங்க

அலி லுயா ரிபலபோ ஷபலபொ துபாலிபுரியா பரிசுத்தாவியான் அவர் எங்கள் உள்ளங்களில் அசைவாடு வீராக எங்கள் வாழ்க்கை முழுவதின் மேலும் அசைவாடு வீராக வழிதப்ப விடாதிரு ஆண்டு ஒரு உமது ஆவி எங்களை செவ்வையான பாதையில் நடத்த வேண்டுமே உமது நல்ல ஆவி எங்களை செவ்வையான பாதையில் நடத்த வேண்டுமே எங்களை அர்ப்பணித்து நிற்கிறோம் குறைகளை உணர்கிறோம் தவறுகளில் திருந்த அர்ப்பணிக்கிறோம் திருந்துவதற்கான தீர்மானங்களை எடுத்து விட்டோம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஸ்தோத்ராம் 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 ட்ரெய்ஸ் காட் அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே ஆகாதவனோட கலவாயாக என்று யோசோபாத் என்கிற நல்ல ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையில் வந்த மூன்று சம்பவங்களை தியானித்தோம் நாங்களும் உங்களுக்கு முன்பாக உத்தமர்களாக ஆண்ட பிரியமாய் வாழ வேண்டும் என்று முழுமூச்சோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் வராதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும் ஐயா அண்டவரே ஒரே சம்பந்தம் கலக்கிற விஷயமோ வாழ்க்கையின் போர்களை சந்திக்கிற விஷயங்களோ அல்லது வருமானத்தின் காரியங்கள் என்கிற அந்த பகுதிகளோ எதிலுமே நாங்கள் தடம் புரண்டு விடாதபடி கிருபையாய் காத்து நடத்துமையா யாரோடு இணையக்கூடாதோ அவளோடு இணையாதிருக்கிற ஒரு நல்ல விவேகத்தை உணர்வை எங்களுக்கு தந்து அதில் செய்யமுடுக்க உதவி செய்யுங்கப்பா யாரோடு ஐக்கியம் கொள்ளணுமோ அவர்களோடு ஐக்கியம் கொள்ள எங்களை வழி நடத்துங்கப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய ஐக்கியம் பிதாவானவரோடும் அவருடைய குமாரனும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்தாவியின் மூலம் தெளிவாய் உண்டாயிருக்கத்தக்கதாக எங்களை வழிநடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் இப்பொழுதும் அந்த அழகான ஐக்கியத்துக்கு அடையாளமாக கத்தருடைய பந்தி எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது தேவனோடும் யேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடும் சேர்ந்து ஐக்கியப்படுகிற இந்த அழகான ஐக்கிய ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தாரும் தகப்பனே எங்களுக்குள் இன்னும் மேன்மையாய் கிரியேட் செய்யும் நீங்க தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் எச்சரிப்புக்காய் உணர்வுக்காய் ஆலோசனைக்காக அறிவுறுத்தலுக்காக கத்தாவே துதிக்கிறோம் இந்த அறிவுறுத்தல் வீணாய் போய்விடாதபடி எங்களை அழகாய் நடத்தும்படி மறுபடி மறுபடி கெஞ்சி மன்றாடுகிறோம் உங்க வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்